இன்றைக்கு பதிவில் நாம பார்க்கக்கூடிய ஒரு மாந்திரிக பயிற்சி முறை என்ன அப்படினா, மாந்திரிகத்தின் மூலம் நாய் வாயை கட்டக்கூடிய ஒரு பயிற்சி முறையை பற்றி பார்ப்போம். இது ஒரு பழைய கால முறை. இந்த முறையை வந்து குடுகுடுப்பக்காரங்க, மாந்திரிகர்கள் இல்ல இரவல் எடுத்து உண்ணக்கூடிய சாமியார்கள், இவர்கள் இந்த முறையை பயன்படுத்துவாங்க. இந்த மந்திரத்தை சித்தி செஞ்சவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் நீங்கள் வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ வீட்டுக்கு ஒரு சில சாமியார்கள் வந்து ஏதேனும் இரவல் கேட்டு வர்றாங்க அப்படின்னாலும் சரி, இல்லை குடுகுடுப்பக்காரங்க வர்றாங்கனாலும் சரி, நாய் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்கள் வரும்போது வேம பக்கத்தில் போய் நின்று குலைக்கும், ஆனால் இவங்க வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஓடி போய் தனியாக நின்று விலகி நின்று குலைக்கும். அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க வந்து இந்த மந்திரத்தில், அதாவது நாய் வாயை கட்டக்கூடிய மந்திரத்தை சித்தி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். அதாவது சாதாரணமாக ஒருவர் வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா நாய் பக்கத்துலேருந்து ரொம்ப அதிகமாக குலைக்கும். இதே பார்த்தீங்க அப்படின்னா இது போன்றவங்க வர்றாங்க அப்படின்னா தூரத்தில் விலகி நின்று பயந்து ஓடி போய் நின்று குலைக்கும். ஆனால் இந்த மந்திர பிரயோக முறையை சித்தி செஞ்சவங்க எல்லா நேரங்கள்லையும் இதை பயன்படுத்த முடியாது. இதில் ஒரு சூட்சுமை இருக்குது. அதாவது இப்போ இதை வந்து ஒரு முறை இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பட்சத்தில், நீங்கள் உடற்கட்டு பிரயோகம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த உடற்கட்டானது பழம் இழக்கும், பாதியாக அதோட சக்தியை இழந்துடும். இதுதான் இதோட சூட்சுமம். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல, ஆனால் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய உடற்கட்டு அப்படிங்கிறது பாதியாக பழம் இழக்கும். அதனால தான் பைரவ அம்சம் கொண்ட இந்த நாயை வந்து என்றைக்குமே அதிகபட்சமாக இக்கட்டான சூழ்நிலைகள் தவிர மற்ற நேரங்களில் வாய்க்கட்டு மந்திரத்தை பிரயோகம் செய்யக்கூடாது. இதை வந்து சித்தி செஞ்சு வச்சுக்கிறது அவசியம்தான், இக்கட்டான சூழ்நிலைகளில் மட்டுமே தான் இந்த மந்திர முறையை பயன்படுத்தணும். இதை எப்படி சித்தி செய்கிறது அப்படின்னா, ஒரு ஞாயிற்று கிழமையில் குருஹோரையில் என்ன பண்ணணும்னு சொன்னால், நாயுடைய வால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாலில் வந்து எட்டு முடி எடுத்து, வால் முடியில் ஒரு எட்டு முடி எடுத்து, அந்த எட்டு முடியவும் என்ன பண்ணணும் அப்படின்னா கோரோஜன அது கூட சேர்த்து ஒரு செப்பு தாயத்தில் வச்சு அடைச்சி உங்களுடைய வலது கை மணிக்கட்டில் கட்டிக்கிறணும். அப்படி வலது கை மணிக்கட்டில் கட்டிக்கிட்டு அதே போல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நாளில் சூரியன் மறைந்த பிறகு உங்களுடைய பூஜை அறையில் வெண்ணிற வஸ்திரமாது இல்லை கருப்பு வஸ்திரமாது உடுத்தி ருத்ராட்ச மாலை கழுத்தில் அணிஞ்சுக்கிட்டு சொல்லக்கூடிய மந்திரமானது, ஓ ரூம் பைரவா ருரு பைரவா வாய்த்திரவாதி உத்தண்ட வீரா ஸ்ரீயும் ரியும் நசி மசி உம் படு ஸ்வாஹா அப்படிங்கிற மந்திரத்தை 10008 உரு ஜபிக்கணும். இதற்கு பைரவரோட படம் வச்சு வணங்கலாம், இல்லை அப்படின்னு உங்களோட இஷ்ட தெய்வத்தோட படம் இருந்தாலும் அங்கே அதை வணங்கலாம். நெய் தீபம் ஏற்றணும், எந்த விதமான படையல்களும் அவசியம் கிடையாது, வெறும் தீபம் மட்டும் ஏற்றினாலே போதும். ஏதோ பைரவரோட படம் வச்சு வணங்கலாம், இல்லை அப்படின்னா உங்களோட இஷ்ட தெய்வத்தோட படங்கள் வச்சும் வணங்கலாம். வணங்கிட்டு இந்த மந்திரத்தை 10008 உரு நீங்கள் ஜபிக்கணும். அப்படி நீங்கள் இந்த மந்திரத்தை 10008 உரு ஜபிக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மந்திரமானது உங்களுக்கு சித்தியாகும். இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாச்சு அப்படின்னா, இந்த மந்திரம் சித்தி ஆயிருச்சு அப்படின்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, உங்களை கடிக்க வரக்கூடிய நாய் உங்களை பார்த்து மிரளும், பக்கத்திலேயே வராது, தூரத்தில் ரெண்டு குலைக்குமே தவிர உங்கள் பக்கத்திலேயே நெருங்காது, உங்களை பார்த்து மிரளும். புரியுதுங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை ஒரு நாயோட வாயை கட்டணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணால், அந்த நாயை பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மந்திரத்தை ஒரு முறை பிரயோகம் செஞ்சு விபூதியவோ இல்லை காலடி மண்ணையோ எடுத்து இந்த மந்திரத்தை ஒரு முறை பிரயோகம் செஞ்சு அந்த நாய் இருக்கக்கூடிய திசையை நோக்கி எரிஞ்சிங்க அப்படின்னா அந்த நாய் அங்கே கட்டுப்பட்டு போயிடும். புரியுதுங்களா? நாய் கட்டுப்பட்டு போயிருச்சு அப்படின்னா
என்ன ஆகும் அப்படின்னா அந்த நாய் உணவு எடுக்காது, எந்த விதமான தண்ணீர் எதுவுமே எடுக்காம குறிப்பிட்ட நாள்ல அந்த நாயானது இறந்து போயிடும். ஆனா இது வந்து மிகப்பெரிய பாவம். இதே போல இந்த மந்திரத்தை பிரயோகம் செஞ்சு வேறு முறையாக பிரயோகம் செஞ்சு நாய் வாய கட்ட அவிழ்க்கக்கூடிய முறையவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை நாம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். ஏன் அப்படின்னா ஒரு நாயோட வாயை கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அவிழ்த்துடணும், புரியுதுங்களா? இல்ல அப்படின்னா பாவம் வந்து சேரும். நாம போடக்கூடிய உடற்கட்டானது எப்பவுமே பழம் இழந்து நிற்கும், புரியுதுங்களா? அதனால முடிந்த வரைக்கும் நாய் வாயை கட்டக்கூடாது. இக்கட்டான சூழ்நிலைகள் வரக்கூடிய சூழ்நிலையில மட்டும் கட்டி திருப்பி அதை அவிழ்க்கக்கூடிய முறையவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நன்றி, வணக்கம்.